ஜனநாயக கடமை ஆற்றியதில் மிக்க மகிழ்ச்சி. ஒசூரில் எனது வாக்கினை இந்த தினம் நான் பதிவு செய்திருக்கிறேன். யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது நாட்டிய கரெக்டர் ப்ரொசீஜர். அது போய் யாருக்கு போட்டோம் அப்படின்னா தப்பிடும். ஆனால் எனது வாக்குகளை பொறுத்தவரை அது மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் அமைந்திருக்கும் என்பதை நான் போட்டிட்டு காட்டிவிட்டேன். யாருக்கு போட்டிருப்பன்றதை நீங்கள் யூகிக்க முடியும். ஆகவே அது மக்களுடைய உரிமை. ஆகவே ஒரு நல்லாட்சிக்கு உட்பட்டது தான் நகர்ப்புற உள்ளாட்சியும் என்பது எல்லோருக்கும் அறிந்தது. சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இரண்டும் சேர்ந்து போகின்ற பொழுது நன்றாக மக்கள் சேவையாற்ற அது அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஆம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜெயில் அப்படின்னேன். வரும்பொழுது ஒரு நண்பர், ஒரே ஜெயில் தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஜெயில், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொள்ளையடித்தவர்களும் சுரண்டியவர்களும் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களும் ஜெயிலுக்கு போகும்பொழுது ஒரே ஜெயிலுக்கு போக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது சட்டத்தில். ஆனால் ஒரே தேர்தலுக்கு வாய்ப்பில்லை. ஒரே தேர்தல் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்றுகின்ற வேலை. இப்போ 5 ஸ்டேட்டுக்கு தேர்தல் நடக்குது, அப்புறம் எப்படி மறுபடியும் உடனே இன்னொரு எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் வந்துடும்னு? இது யாரை ஏமாற்றுகின்ற வேலை என்பது தான் என்னுடைய கேள்வி. ஆகவே ஒசூரை பொறுத்தவரை எனக்கு நன்றாக தெரியும், இங்கே எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை. நாம் பார்த்த ஒசூர் நாம் பார்த்ததாக இருக்கிறோம். பிகாஸ் இங்கே இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி, த இன்ஸ்டிடியூஷன்ஸ், தட் இஸ் அ வெரி பிக் புளுச்சிப் கம்பெனிஸ், டிவிஎஸ், டைட்டான், கெட்டபிள், இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து அசோக் லைலேண்ட் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்துஸ்தான் இப்படி இருப்பது தான் இந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே தவிர, இதுவரை எனக்கு தெரிந்து எந்தவித பெரிய டெவலப்மெண்ட்டு இதுவும் இல்லை. அமை இருக்கின்ற நகராட்சியிலாவது ஒசூர் மக்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து அதை பார்க்கலாம். இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் சார்? நிச்சயமாக இந்த தேர்தல் என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்னால் சொன்னேன், அது ஆளுகின்ற கட்சிக்குத்தான் சாதகமாக இருக்கும் சார். மகம் என்றால் இதை தனியாக அதை தனியாக ஒரு ஏரில் வந்து ஒரே மாதிரி மாட்டை பூட்டினா தான் சரியாக இருக்கும். இந்த பக்கம் பசுமாட்டையும் அந்த மாட்டையும் எருதியும் பூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் போகும், இது ஒரு பக்கம் போகும், சரியாக வராது. ஆகவே தான் சொல்லி மதவாத சக்திகளுக்கு எதிரான வாக்கு அப்படின்னு நினைச்சு சொன்னீங்க. இப்போ தேசிய அளவில் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு அணியை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறைய வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காரு. அது எப்படி இருக்கும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில்? இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் எதை உருவாக்க முயற்சினாலும் அது அவர்களுக்கு துணையாகத்தான் போயிருக்கு. நாம் மத்தியிலே தலைமை ஏற்றி எதையும் நடத்த முடியாது. ஆகவே மத்தியிலே ஜனநாயகபூர்வமாக மதவாத சக்திகளை எதிர்த்து நிற்கின்ற அந்த அணிக்கு தோளோடு தோல் கொடுக்க முடியுமே தவிர, நான் தமிழக மக்கள் சாதித்து விட்டார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், நான் மோடியா லேடியா என்று கேட்டபொழுது முழுவதுமாக அம்மாவிற்கு வாக்களித்து பார்த்தார்கள். எப்படியாவது ஒரு தென்னிந்தியாவிலே தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்று மக்கள் நல்ல நியாயமான தீர்ப்பை அளித்து கூட பார்த்தார்கள். அப்பொழுது கூட அதை நாம் செய்ய முடியவில்லை. பல நேரங்களில் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அது பலனளிக்காமல் போகின்ற சூழ்நிலையை தான் பார்த்தோம். ஆகவே அந்த நாள் வரும், வராமல் இருக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, மத்தியில் இருக்கின்ற இரண்டு கட்சிகளை தூக்கி நிறுத்துவதிலே தான் முனைப்போடு இருக்க வேண்டும். அதுதான் மதவாத சக்திக்கு எதிர்பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த அரசு குறைகளை சொல்லுகின்ற அளவிற்கு இல்லை என்று சொன்னாலும் பல நடவடிக்கைகளை தாமதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஊழல் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை இல்லை, ஏன் என்பது எனக்கு புரியவில்லை என்கின்ற கேள்வியைத்தான் பல நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை, அது வரவேற்கத்தக்கது தானே. சமூக நீதியை யார் எடுத்தாலும் நான் வரவேற்கிறேன், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அம்மா வழியில் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சென்றால், பிஜேபி புறக்கணித்து விட்டு சென்றால் நாடு நலம் பெறும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தான் எனது கருத்து. அதை அவர்கள் விடுவதாக இல்லை. ஆகவே அவர்கள் விடாததை நான் தொடுவதாகவும் தொடாமல் இருப்பதாகவும் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு, வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள, அவ்வளோதான். இப்போ கர்நாடகா போனீங்கன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்குது, வேறு பல மாநிலங்கள் இருக்குது. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கேரளா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதுதான் நிலை. ஆனால் அந்த நிலைமைக்கு ஒத்துப்போக
என்னுடைய பழைய நண்பர்கள் தயாராக இருக்கிறேன். இதுதான் உண்மையான விஷயம். நடைபெறுகிற ஆட்சி இரண்டு கண்களாக விளங்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறித்தவர்களுக்கு ஆதரவான ஆட்சியாக நான் பார்க்க முடிகிறேன். அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கர்நாடக மண்ணில் இன்றைய தினம் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்ப்பீர்கள். முகத்தை மூட வேண்டாம் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை தேடுகிறார். இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ஸ்கூல் உள்ள அவுட் சைடில் இருக்கவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? மாணவர்களை விட்டு எப்படி அவர்கள் உள்ளே வந்தார்கள்? ஆகவே இதை போடு அதை போடு என்று சொல்வதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். முகலாயர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இந்திய திருநாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முகத்தை மூடி இஸ்லாமியர் அடகு பார்த்தார்கள். கையை கழுவி அவர்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது கால்களை கழுவி கைகளை கழுவி அந்த முகத்திலே அதை மூடி இப்படித்தான் அவர்கள் வந்திருக்கின்ற வழி. அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொரோனாவில் முகத்தை மூட வேணாம் அப்படின்னா அப்புறம் கொரோனாவில் மூட சொல்கிறோமே, மூடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது எப்படி? அப்போ இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்கள நீங்கள் பாராட்டணும் இல்லை, ஏன் சண்டைக்கு போகிறீங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆகவே கிறித்தவர்கள் இல்லாமல் இங்கே கல்வி இல்லை. நம்மை கல்விக்கு ஊக்குவித்து வளர்த்து விட்டவர்கள் அவர்கள். இஸ்லாமியர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்தளவிற்கு எல்லா விதத்திலும் எல்லா பிரிவுகளிலும் இருக்கிறார். ஆகவே நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகள் தான் அவர்களையெல்லாம் எதிரியாக பார்க்கிறது. அதனால் தான் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது இனி வருங்கால தேர்தல்களில் என்பதை இந்த நகர உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நிலைநிறுத்தும் அறிவிக்கும்.